வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்குவதன் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பார்த்திபன். இவர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான ஒத்த செருப்பு திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படத்தில் ஒரே ஒரு நபராக அவர் ஒருவர் மட்டுமே நடித்திருந்தார். உலக அளவில் பல்வேறு கலைஞர்களின் பாராட்டை பெற்ற இப்படம் தேசிய விருதையும் வென்றது. ஒத்த செருப்பு படத்தை தற்போது ஹிந்தியில் ரீமேக் செய்து வருகிறார் பார்த்திபன். இப்படத்தில் அபிஷேக் பச்சன் நாயகனாக நடித்துள்ளார். இப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார். அதேபோல் விரைவில் ஹாலிவுட்டில் ஒத்த செருப்பு படத்தை ரீமேக் செய்ய உள்ளார் பார்த்திபன். இதற்கான பணிகளும் நடந்து வருகிறதா. இதனிடையே பார்த்திபன் இயக்கத்தில் தற்போது இரவின் நிழல் என்கிற திரைப்படம் தயாராகியுள்ளது. இப்படத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இதனை ஒரே ஷாட்டில் படமாக்கியுள்ளார் பார்த்திபன். உலகளவில் எந்த ஒரு இயக்குநரும் செய்திடாத ஒரு சாதனை முயற்சியை இப்படத்தின் மூலம் செய்து காட்டியுள்ளார் பார்த்திபன். இரவின் நிழல் திரைப்படம் வருகிற July 15 ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படம் சர்வதேச திரைப்பட விழாக்களில் 3 விருதுகளை வென்றுள்ளது. கல்ட் மூவிஸ் இன்டர்நேஷனல் மற்றும் நியூயார்க்கில் நடைபெற்ற ஒனிராஸ் பிலிம் அவார்ட்ஸ் ஆகியவற்றில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது இரவின் நிழல் படத்தின் ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சனுக்கு கிடைத்தது. அதேபோல் மெடுசா திரைப்பட விழாவில் சிறந்த படத்துக்கான விருதை வென்றுள்ளது. இது தவிர நியூயார்க் மற்றும் ரோம் சர்வதேச திரைப்பட விழாக்கு நாமினேட்டும் ஆகியுள்ளது.